ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெடி நாயஸ்டி. இந்த ஹேர்டையில் கருவேப்பிலையோட ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். நரைமுடிகள் அதிகமாகாமலும் தடுக்கும். அதோட முடி நல்ல கருமையாக வளரவும் ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேர்டையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எந்த ஏஜில் இருக்கவங்களும் இதை பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு இது கருமையாக மாறியிருக்கோ அதே மாதிரி உங்கள் ஒயிட் ஹேரில் நல்லாவே பிடிச்சி பிளாக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நெல்லி முள்ளி, காய்ஞ்ச நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வாங்கி நம்ம காய வச்சோம்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து இது மாதிரி காய்ஞ்ச நெல்லிக்காய் இல்லை நெல்லி முள்ளின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ரெண்டு கைப்பிடி அளவு. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ட்ரையான கறி லீவ்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடிகனமான கடாயில் இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர்டை வந்து நம்ம நல்லா வறுத்து கருப்பாக சேஞ்ச் ஆகி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே உங்கள் ஒயிட் ஹேர்லலாம் பிடிக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இது ரெண்டுமே நல்லா கம்ப்ளீட்டாக கருமையாக மாறுற வரையும் நீங்கள் வறுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காய்ஞ்ச கருவேப்பிலையாக இருக்கிறதுனால நெல்லி முள்ளியும் கருவேப்பிலையும் ஒரே டைமில் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஓரளவு அலசிட்டு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெலாம் இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறி வரும். அதுக்கப்புறமா நெல்லி முள்ளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக வறுப்படும். இந்த நெல்லிக்காய், காய்ஞ்ச நெல்லிக்காய் வந்து முன்னாடியே கருப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ இது வறுப்படும் போது அதோடய சைஸும் நல்லா கொஞ்சம் பெருசாக மாறும், இன்னும் நல்ல அடர் கருப்பாக நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வறுப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல கருமையாக மாறின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய், கருவேப்பிலை இது ரெண்டுமே முடி வளர்ச்சிக்கும் நல்லது, ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நரைமுடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும், முக்கியமாக இளநரைகள் இருக்காது. இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய கூட ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் நெல்லி முள்ளியும் வறுத்துட்டு அந்த பவுடரை மட்டும் நீங்கள் தேங்காய் நெய்யில் கலந்து வச்சுட்டு அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வரலாம். நார்மலாக நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் இதை வந்து நீங்கள் தேங்காய் நெல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்போதும் போல் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கும் போது இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம வேறொரு மெத்தடில் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, குறக்குறப்பாக இருக்கக்கூடாது. ஒரு வேளை சரியாக அரைப்படாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சளிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இரும்பு கடாய் ஒன்று எடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கடாயில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். சின்ன கிளாஸாக இருந்தால் ஒரு ஃபுல் கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர்டை மேக்ஸிமம் முடிஞ்ச வரை இரும்பு கடாயில் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். நல்ல அந்த ஹேர்டையோட கலரும் பிளாக்காக மாறுறதோட க்ரே ஹேர்லையும் பிடிச்சி உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக அந்த ரிசல்ட் வந்து இருக்கும். நல்ல கருமை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். அளவு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த ஹேர்டையோட கலர் நல்லா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியில் பிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்குமே இது நல்லது. முடியில் பிரேக்கேஜ் இருக்காது, ஹேர் நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரோடு இருக்கும். இப்போ வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும், ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை நெல்லி முள்ளியோட அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறது ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும். ஸோ இதை ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அப்பப்போ தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நான் சேர்க்கறது 1 ஸ்பூன் வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம முடி எப்போவுமே கருமையாக வச்சுக்கிறதுக்கும் தலையில் டேண்ட்ரஃப் வராமல் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை விட வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு உடனே உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த பவுடர்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ நல்லா கலந்துட்டு இந்த அளவு தளர கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி கொஞ்சம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆன பிறகு ஃபைனலாக ஒரே ஒரு பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி அளவு வந்து நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ஸ்பூனுக்கு ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மருதாணி பொடி தான் சேர்க்குறேன். இப்போ இது வந்து நல்ல இந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் சுண்டும் போது நல்ல டார்க்காக பிளாக்காக மாறிடும், அதோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். நல்ல குவாலிட்டியாக 100% பியோர் ஹென்னான்னு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி. நீங்கள் வறுத்து எடுக்கிறது வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பண்ணாலும், இந்த ஹேடையை நம்ம இந்த மாதிரி காய்ச்சும் போது இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறத விட அயன் வெசலில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். மருதாணி பொடியும் ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லா கலந்து விட்ட உடனே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஹேடை இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக ஆகணும், நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு திக்கான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 hour மட்டும் அப்படியே விட்டுடுறேன். சூடாக இருக்கும் போது மூடி போட்டுலாம் க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையான ஹேரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது முடியை நல்லா பிரித்து விட்டுட்டு உள்ளெல்லாம் கிரே ஹேர் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 1 to 1.5 hours வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரம்க்கு அப்புறமா வந்து ப்ளெயினாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மினிமமாக 1 மணி நேரமாவது ஊற விடுங்க. சைனஸ் இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இதில் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு வந்து சட்டுன்னு கோல்டாகும் அப்படின்னு டவுட் இருக்கும். இது நம்ம நல்ல ஹென்னா பவுடரை சேர்த்து நல்லா காய்ச்சி தான் எடுத்திருக்கோம், இருந்தாலும் மருதாணி சேர்த்துருக்கோன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து கற்பூரவல்லி இலை சாறை வந்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த சாறு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நேச்சுரல் ஹேடையும் நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா ஒரு 15-20 நாளில் அந்த கலர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூ பண்ணும்போது தான் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே உங்கள் முடியில் பிடிச்சி ரிசல்ட் இருக்கும். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான், ஸோ நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. மினிமமாக 15 நாளைக்கு ஒருக்க இந்த ஹேடையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், முடியிலையும் அந்த கலர் பிடிச்சி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஆயிலாகவும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த நெல்லி முள்ளியும் கருவேப்பிலையும் வறுத்து வச்சதையும் தேங்காயில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதாவது ஹேர்டே போடாதப்போ இடைப்பட்ட டைமில் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நிரந்தரமாகவே நரைமுடிகள்லாம் படிப்படியாக கருமையாக மாறுறது தெரியும். ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், 100% ரிசல்ட் தெரியும். இந்த ஹேடையை நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.